தாம்பரத்திலிருந்து ஆன்மீகம் என்பவர் கேட்டிருக்கிறார், சித்தர் நெறி என்றால் என்ன? சித்தர் நெறி என்றால் உடலை வளமாக்கி பிறகு மனதை வளமாக்கி நமக்கு கட்டுப்பட வைக்க வேண்டும். இதன் மூலம் உலகத்தில் நல்லாட்சி மலர வேண்டும். உடலை மட்டும் வளப்படுத்தினால் போதாது. அது உடல் ஆசனம் மூலம் உறுதிப்படுத்தப்படும். மூச்சு பயிற்சி மூலம், அதாவது பிராணாயாமம் மூலம் பிராணன் கட்டுப்படும், மனதும் கட்டுப்படும். ஆகவே மேலும் மன யோக பயிற்சிகளை நாம் செய்து வர வேண்டும். அதாவது கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம், இவை மனத்திற்கு பயிற்சியை கொடுத்து மனத்தை மேலும் கட்டுப்படுத்தும், வளப்படுத்தும். இறுதியாக ஆன்ம நிலை புரிந்து விடுதலை அடைந்து இறை இன்பம் அனுபவித்து ஆனந்த நிலை அடைய வேண்டும். இதுவே சித்தர்களின் குறிக்கோள் ஆகும். உலகம் உயர்வு பெற முதலில் தனி மனித மனம் வளம் பெற வேண்டும். பிறகு குடும்பம், ஊர், நாடு என உலகத்தில் அமைதியாட்சி மலர வேண்டும். மனம் ஒன்றை நினைக்கும், நினைப்பை புத்தி நிச்சயிக்கும், அகங்காரம் உழைப்பை ஏற்படுத்தும். மூணுக்கும் மூல காரணம் சித்தம் ஆகும், அதாவது அவை இருக்கும் இடமாகும். அசுத்த மாயையினால் தோன்றும் சித்தத்தாலேயே ஐம்புரிகள், கர்மேந்திரியங்கள் இயங்குகின்றன. சித்தத்தின் சலனமே அனைத்து தத்துவங்களின் தோற்றம். ஆகவே சித்தத்தை வெல்ல வேண்டும். பிராணவாயுவின் இயக்கம் சித்தத்தை கட்டுப்படுத்துகிறது. இந்த உண்மையை உணர்ந்த சித்தர்கள் பிராணாயாமத்தை வலியுறுத்தினார்கள். பிராணாயாமத்தின் மூலம் பிராணனும் சித்தமும் ஒருங்கிய நிலை ஆகும். இதுவே சித்த நிலை என அழைக்கப்படுகிறது. இதை திருமூலர் செத்தா நிலை என்கிறார். ஆகவே பூமி எங்கும் எல்லா இடங்களையும் காலங்களையும் கடந்து எங்கும் சித்தர்கள் இருக்கிறார்கள். ஆகவே சித்தர்கள் என்பவர்கள் உலகியலை துறந்தவர்கள், உலக நடப்பிலிருந்து வேறுபட்டவர்கள், சித்துக்கள் ஆடுவதில் வல்லமை பெற்றவர்கள், கடவுளை கண்டு தெளிந்தவர்கள், கருமங்களை கழுவியவர்கள், சித்துக்களை உருவாக்கியவர்கள், ஜீவன் முக்தர்கள், பிறப்பு அறுத்தவர்கள், இறைநிலையை முழுமையாக அடைந்தவர்களாகும். அடுத்து பஞ்சயங்கம் என்றால் என்ன? அதாவது ஐந்து வகை யங்கம் ஆகும். இது ஒவ்வொரு மனிதனும் கட்டாயமாக வாழ்க்கையில் செய்ய வேண்டும். ஒன்று தேவயங்கம், பித்ருயங்கம், பூதயங்கம், மனுஷயங்கம், பிரம்மயங்கம் என்று மொத்தம் ஐந்தாகும். ஒன்று தேவயங்கம் என்பது அக்னியில் சமைத்து ஹவிஸ் அளிப்பது போன்றவையாகும். இரண்டு பித்ருயங்கம் முன்னோர்களுக்கு தவறாமல் திதி நீர் அளிப்பதாகும். மூன்று பூதயங்கம் மற்ற உயிரினங்களுக்கு உணவு அளிப்பதாகும். நான்கு மனுஷயங்கம் வீடு தேடி வருபவர்களுக்கும் அதிதிகளுக்கும் உணவு அளிப்பது. ஐந்து பிரம்மயங்கம் வேதங்கள் ஓதுவது, பிறருக்கு ஓத கற்றுக் கொடுப்பதாகும். ஆசை தரும் விளைவை கட்டுப்படுத்துவது எப்படி? மனிதன் தனக்கு தேவையான என பலவற்றை நினைத்து மதிமயங்கி அதை பெற வாழ்நாள் முழுவதும் வீணாக்கி முடிவில் பேராசை என்ற பெய்க்கு இலக்காகி பிறப்பறுக்கும் தன்மைக்கு முயலாமலேயே தன் வாழ்வை முடித்துக் கொள்கிறான். இதைதான் திருக்குறளில் திருவள்ளுவர் சொல்கிறார், அவா என்ப எல்லா உயிர்க்கும் எஞ்ஞான்றும் தவா பிறப்பினும் வித்து. அதாவது எல்லா உயிர்களுக்கும் எந்த காலத்திலும் நிச்சயமாக பிறவி தரக்கூடிய மூல காரணம் ஆசைதான் என்கிறார் திருவள்ளுவர். ஆகவே ஆசை என்ற சொல் எழும்போதே பிறப்பு என்ற ஒன்று நிச்சயம் உண்டு என்பதை குறள் நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. மனிதன் விரும்பியது கிடைத்தால் பெருமிதம் கொள்கிறான், ஆனந்தம் அடைகிறான். இல்லையென்றால் கோபம், எரிச்சல் பட்டு மன உளைச்சல் அடைகிறான். பேராசை மிகுதியால் அடையாமல் போகும்போது கவலை அதிகரித்து நீங்கா மன துயரை அடைகிறான். ஒரு ஆசை அடைந்துவிட்டாலும் அந்த ஆசை இன்னொன்றின் மீது தாவுகிறது. தொடர்ந்து முடிவில்லாமல் இப்படியே போய்கொண்டிருக்கிறது. இதனால் மனசாந்தி அடையாமல் தானும் கெட்டு சமுதாயத்தையும் சீரழிக்கும் முயற்சியில் இறங்குகிறான். ஆசைகளை அளவு கடந்து வளர்த்து கொள்வதால்
அறிவு குன்றுகிறது. அறிவு குறையும் பொழுது முடிவெடுக்கும் தன்மையை இழக்கிறான். இதனால் ஆசையை அதிகரிக்க துன்பமும் அதிகரிக்கிறது. ஆகவே அந்த ஆசையை ஒழிப்பதால் பெரும் சுகம் ஏற்படுகிறது என்பது உண்மையே ஆகும். ஆசையை அறுக்க மனம் செம்மைப்பட வேண்டும். தன்போக்கில் போகாமல் கடிவாளம் இட்டு அதை தடுக்க வேண்டும். மனக்கட்டுப்பாடும் ஒருமுக சிந்தனையுமே தேவையாகும். இது தியானத்தின் வழியாக நமக்கு கிடைக்கும். அமைதியாக தியானிப்பதால் மன உளைச்சல் குறைந்து அமைதியடைகிறது. ஆசை குறைய அறிவு அதிகரிக்கிறது. இது பிறவியை அறுக்க உள்ளதாகும். மேலும் இறை எண்ணமும் நமக்கு கை கூடுகிறது. அடுத்து முக்குணங்களின் விளைவுகள் என்ன? அதாவது பொதுவாக முக்குணங்களான சத்துவம், ரஜோ, தமோ குணங்கள் இயல்பான ஆத்மாவின் பெருமைகளை தெரிய விடாமல் அடக்கி உடலோடு பொருத்தியிருக்கும்படி நம்மை வைக்கின்றன. இதில் சத்துவகுணம் என்பது ஆத்மாவின் இயல்பான அறிவையும் இன்பத்தையும், அதாவது ஆனந்தத்தையும் மறைக்காமல் நன்கு வெளிப்படுத்துவதை இயல்பாக கொண்டதாகையால் இந்த உலகில் நோய்கள் இல்லாமல் செய்து ஆத்மாவிற்கு உண்மை அறிவை புலப்படுத்துகிறது. இந்த சத்துவகுணமாகும். ஆகவே ஆனந்தத்திலும் நல்ல அறிவிலும் பொருந்தி நிற்கும் பற்றை இது விளைவிக்கிறது. ஆத்மாவை உற்சாகப்படுத்துகிறது. அதாவது சுகத்தின் மீது, ஆனந்தத்தின் மீது பற்றை விளைவிக்க முயற்சியை இந்த சத்துவகுணம் உண்டு பண்ணுகிறது. சில சமயங்களில் இது மற்ற ரெண்டு குணங்களையும் அடக்கி மேலோங்கி நிற்கும். உடலில் கண் முதலிய ஞானம் வெளிப்படும். இந்திரியங்களாகிய வாசல்கள் அனைத்திலும் பொருள்கள் உள்ளபடி பிரகாசிக்கிற உறுப்பான அறிவானது எந்த சமயத்தில் உண்டாகிறதோ அந்த சமயத்தில் அந்த சத்துவம் மேலோங்கி மன்னம் அடைந்தால் நல்ல குணம், நல்ல பிறவியை ஏற்படுத்தும். அடுத்து ரஜோகுணம். இது ஆண் பெண் இன ஆசை, சப்தம் முதலியவற்றில் ஆசை, பிள்ளை நண்பன் பாசம். இந்த குணம் ஜீவனை வலிய செயல்களில் ஆசையை உண்டாக்கி உடலிலேயே பொருந்தியிருக்கும்படி கட்டிவிடும். மேலும் தன்முனைப்பை ஏற்படுத்தும். புகழ் பெருமைக்காக இயங்க வைக்கும். ரஜோகுணமானது கர்மத்தின், அதாவது செயலில் முக்கியமாக பற்றை விளைவிக்கிறது. கருமித்தனம், பயனற்ற செயல்பாடு, பயனை குறித்து செயல்களை தொடங்குவது, இந்திரியங்கள் அடங்காமல் எழுவது, விஷய சுகங்களில் ஆசையை இந்த ரஜோகுணம் ஏற்படுத்தும். அடுத்து தமோகுணம். இது பொருளை பற்றிய மாறுபட்ட அறிவை, அதாவது உண்மைக்கு புறம்பான அறிவை நமக்கு விளைவிக்கும். மேலும் தர்மத்திற்கு புறம்பான அறிவை கொடுக்கும். இது கவனமின்மை, சோம்பல், தூக்கம் ஆகியவற்றை உண்டாக்கி பிறவி சுழற்சியில் நாம் தப்பாதபடி உறுதியாக கட்டிவிடும். நிலையான அறிவு உண்டாகாமை, எதிலும் முயற்சி இல்லாமை, நிலையான ஆத்மாவின் விஷயத்தில் கவனமின்மை, விபரீத ஞானம், இவைகள் தமோகுணம் ஏற்படுத்தி தரும். ஆகவே தமோ ரஜ குணங்களை நீக்கி சத்துவகுணத்தில் நாம் நிலை பெற்றிருக்க முயல வேண்டும். இதைத்தான் கீதையில் பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார். அதாவது சாத்விக செயல்கள், சாத்விக தவம், சாத்விக தானம், சாத்விக உணவு போன்ற இவைகளை கடைபிடித்து நாம் சாத்விக குணத்தை கைப்பெற வேண்டும் என்று. ஹரே கிருஷ்ணா.